வேறு பல நாடுகளிலும் சரி, லெனின் படத்தை வைத்துக் கொண்டு லெனின் பெயரை சொல்லிக் கொண்டு இந்த உரிமையை மறுக்கிற ஒரு முயற்சி நடைபெற்றது. எனக்கு நேரடியான அனுபவம் உண்டு. மார்க்சிஸ்ட் கட்சிக்குள் நடைபெற்ற போராட்டங்களில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் நாங்க வந்து இந்த உரிமையை ஒத்துக்கொள்ள மாட்டோம், இந்த உரிமையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன்னா இந்த சூழ்நிலைகளுக்கு இந்தியாவுக்கு இது பொருந்தாது என்று அவங்க சொன்னாங்க. நம்ம கேட்டோம், இந்த நாட்டுக்கு பொருந்து நாட்டுக்கு பொருந்தாது, எதை வச்சு நீங்க பிரிக்கிறீங்க? இந்தியாவில் சூழல் வந்து இது பிரிவினை கிட்டு செல்லும். பிரிவினை கிட்டு செல்லதா இல்லையாங்கிறது மக்களை பொறுத்து, அது வந்து ஒரு கட்சி தீர்மானிக்கிற செய்தி அல்ல. தொழிலாளர்களுக்கு ஒற்றுமையை கெடுக்கும். அங்க நான் முதல்ல சொன்ன பாருங்க, லெனின் சொன்ன மூன்று கொள்கைகள், ஒற்றுமைக்கு இந்த உரிமை அவசியம், இந்த உரிமையெல்லாம் இல்லாம ஒற்றுமை என்பது பெயரளவிற்கானதாக இருக்கும், எனவே இந்த உரிமையோடு கூடிய ஒற்றுமைக்காக தான் போராட முடியும். உரிமை இல்லாத ஒற்றுமை என்பது ஒடுக்குமுறையோடு கூடிய ஒற்றுமை தான். இதான் நம்ம வாதித்தோம். ஆனா அதை ஒத்துக்கல, நாங்க அதை ஒத்துக்கல என்று சொன்னாங்க. இங்க இலங்கையிலும் அதே தான் நடந்துச்சு. இடதுசாரிகள் ஈழ விடுதலை ஒத்துக்கொள்ளாததற்கு இதே போன்ற காரணம் சொன்னாங்க. ரெண்டு தேசிய இனங்களைச் சேர்ந்த பாட்டாளிகளும் ஒன்றுபட்டு புரட்சி பட்டது என்று ஒரு காரணத்தை சொன்னாங்க. ரெண்டு தேசிய இனங்களையும் சேர்ந்த பாட்டாளிகள் ஒன்றுபடுவதற்கான முதல் நிபந்தனையே என்னன்னா, இவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுயநிலை உரிமை ஒத்துக்கொண்டால்தான் அது வரும். லெனின் அதை தெளிவா சொன்னாங்க. ஒரு ஒடுக்குமுறை நிலவக்கூடிய சூழலில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தினுடைய தன் தீர்வுமையை ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஜனநாயகவாதிகளாகவே இருக்க முடியாது. குடியாட்சியம் இல்லாத குமுகியம் எப்படி வரும்? ஒருத்தர் குமுகியராக அந்த சோசியலிஸ்டாக இருக்க வேண்டும் என்றாலே அவர் முதல்ல குடியாட்சியராக இருக்கணும். குடியாட்சியரை மறுத்துவிட்டு நான் குமுகியராக இருக்கிறேன்னா அது ஹிட்லருடைய நேஷனல் சோசியலிசம் மாதிரி ஆயிடும். ஹிட்லர் தேசிய ஹிட்லரும் சோசியலிசம் பேசலாம் இல்லையா, தேசிய சோசியலிசம்னு பேசலாம். எதை மறுத்துட்டு தேசங்களுடைய உரிமையை மறுத்துவிட்டு அதை பேசுறான். அது போன்ற ஒரு தேசியம் என்பது உண்மையில் வெற்றி பெறாது. அது போன்ற ஒரு பாட்டாளிகளுக்கு கொள்கை என்பது கிடையாது. பாட்டாளிகளுடைய கொள்கை அல்ல, அது ஆளுமுகத்தினுடைய கொள்கை தான். அதனால இங்கு வந்து அப்படி ஒரு காலத்தில் அது சொல்லப்பட்டது. இப்ப அண்மை காலத்தில் இன்னொரு கருத்து முன் வந்து கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, தேசிய இனங்கள் மொழி பற்றிய பார்வை லெனினுக்கு சரியா இல்ல, மார்க்சியம் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளல. சில நாடுகளில் தேசிய விடுதலை ஆதரித்து, சில நாடுகளில் ஆதரிக்க மறுத்தது, சில நாடுகளில் அது தன்தீர் உரிமையை ஏற்றது, சில நாடுகளில் ஏற்கவில்லை. தப்பு பொய்யது. எந்த நாட்டின் தன்தீர் உரிமையையும் மார்க்சியம் மறுத்ததே கிடையாது. எந்த நாட்டின் தேசிய விடுதலைக்கும் அது எதிராக நின்றதே கிடையாது. தேசிய விடுதலை என்ற பேர்ல வேற ஒன்றாயிருந்தால் ஏத்து நிற்கும், தன்தீர் உரிமை என்ற பேர்ல வேற ஒன்றாயிருந்தா ஏத்து நிற்கும். ஆனா உண்மையான தன்தீர் உரிமைக்கான தன் உரிமைக்கான போராட்டங்களுக்கு மார்க்சியம் எப்போதுமே ஆதரவானது. அதே போல விடுதலைக்கான போராட்டங்களுக்கு எப்போதுமே, தேசிய விடுதலைக்கான போராட்டங்களுக்கு எப்போதுமே ஆதரவானது. அந்த தேசிய விடுதலை என்பது இது சட்டம் பற்றிய விவாதம் அல்ல, இது வரலாற்று பொருளியல் அதன் அடிப்படையிலான ஒரு பாடம், ஒரு கோட்பாடு பற்றிய விவாதம் இது. இது அப்படி ஒரு சட்டத்தில் இடம்பெறுவதாக குறிக்கக்கூடாது. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஈழ விடுதலை போராட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அது விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டம் என்று சொல்லாமல் அந்த விடுதலை போராட்டத்தையே நாங்கள் சுயநிலை உரிமைக்கான போராட்டம் என்றுதான் சொல்லுவோம் என்று அடம்பிடிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படி? உண்மையில தன்தீர் உரிமைக்கான போராட்டம் தான் அங்கே அது விடுதலை போராட்டமாக வடிவப்படுத்திருக்கு, உருவம் கொண்டிருக்கு, அந்த தேவை வந்து அப்படி உருவாக்கி இருக்குது. ஆனா விடுதலை போராட்டம் இல்லை என்று நீங்க எதை சொல்ல வர்றீங்க? ஏன் சொல்ல வர்றீங்கன்னு சொன்னால், விடுதலை போராட்டம் என்று சொல்லிவிட்டால் அது ரெண்டு தேசிய இனங்களுக்கு தனித்தனியா போயிடுது. ஒரு தேசிய இன விடுதலை பெறுவது என்ற கருத்தை உங்களால ஜீரணிக்க முடியல. அப்ப அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, ஒன்னாவே இருக்கட்டும், விடுதலை எல்லாம் வேண்டாம், எல்லாம் ஒரே ஆதிக்கத்தின் கீழே இருக்கட்டும், சட்டத்துல ஒரு வரி சேர்த்துக்கிடுங்க. என்ன சேர்த்துக்கிடுங்க? நாங்க இந்த உரிமையை மதிக்கிறோம், இந்த உரிமையை மதிக்கிறோம் என்று சட்டத்தில் இடம்பெறுவதால் மட்டுமே அந்த உரிமை செயல்படுத்தப்பட்டு விடாது. இதுக்கு நல்ல அனுபவம் சோவியத் யூனியன்ல கிடைச்சிச்சு. சோவியத் அரசமைப்பு சட்டத்தில் பிரிந்து போகும் உரிமை உள்ளிட்ட தன்தீர் உரிமை இடம்பெற்றது, அங்கீகரித்தார்கள். ஆனா நடைமுறை அளவில் என்ன நடந்துச்சு? அவர் கோர்பச்சேவ் பிற்காலத்தில் அலிட்டாலியாவில் எழுதின கட்டுரையில சொன்னார், நீங்கள் வந்து தேசிய விடுதலை போராட்டங்களை, தேசிய தன்னாட்சி போராட்டங்களை எல்லாமே குறுக்கி பார்க்காதீர்கள், அதை மதிக்கணும், இல்லை என்றால் எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஏன் சோவியத் யூனியன்ல தான் நீங்க வந்து சீரிய உரிமை அங்கீகரித்தீர்கள், பிரிந்து போக உரிமையை ஏற்றுக்கொண்டிருந்தீங்க, சமத்துவத்தை அங்கே எப்படி உடைப்பு ஏற்படுத்தி நீங்க கேட்பீங்க, ஆனா உண்மை என்னவென்றால் சட்டத்தில் ஏற்றளவில் அந்த உரிமை இடம்பெற்றதே தவிர நடைமுறையில் மெயின் நடப்பில் இன் ரியாலிட்டி சோவியத் யூனியன் வாஸ் த மோஸ்ட் சூப்பர் செட்டலைஸ்டு ஸ்டேட் இன் தி வேர்ல்ட், உலகத்திலேயே மிக அதிகமான மையப்படுத்திய அரசாக சோவியத் யூனியன் இருந்தது என்று அவர் சொன்னார். நடைமுறை அளவில் என்னாச்சு? உங்களுக்கு மொழிகளின் சமத்துவம் மீறப்பட்டது, இனங்களின் சமத்துவம் மீறப்பட்டது, தாயக உரிமை மீறப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் படையெடுத்து போய் இன்னொரு தேசிய இனத்தை அடக்கி வைக்கலாம்ங்கிற அளவுக்கு அது உச்சகட்டத்துக்கு போனிச்சு. அப்ப அதனால அது செல்லுபடியாகாமல் உடைந்து மணியரசன் இதை பத்தி எழுதினார். அதுக்கு மறுத்து ஒரு விரிவான நூல் எழுதியிருக்கேன், நீங்க யாரும் படிக்க ஆர்வமா இருந்தீங்கன்னா எனக்கு மின்னஞ்சல் கொடுத்தீங்க.
லெனினை அனுப்பி வைக்கிற தேசியத்தின் உரையாடல எழுதி, குறிப்பா லெனினை பற்றிய கருத்துக்களை மறுத்து ஒரு முழு அதிகாரம் எழுதியிருக்கேன். இது ஆய்வு எல்லாம் அவதூறு சொல்லி எழுதியிருக்கேன். அதனால மொழி பற்றிய லெனினுடைய பார்வை என்பது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, அது அந்த தேசியர்கள் சீரணி பற்றி புத்தகத்திலேயே அதை படிக்கலாம். நீங்க அதை சொல்லுவார், மொழி என்பது எப்படி சமூக வளர்ச்சியின் மிக முக்கியமான ஆற்றல், அது சமூக வளர்ச்சிக்கான கருவி. மொழியின் துணை இல்லாமல் இந்த மாற்றங்கள் நிகழ முடியாது, சமூக மாற்றங்கள் நிகழ முடியாது. முதலியும் சந்தையில் தன் தேசியத்தை கற்றுக்கொள்கிறது என்று சொல்வதனாலேயே தேசிய முதலாளியத்துக்கு தேவை, தொழிலாளிக்கு தேவையில்லை என்று அர்த்தமில்லை. என கார்ல் மார்க்ஸ் என்ற தலைப்பில் ஒரு கலைக்களஞ்சியத்திற்கு லெனின் எழுதிய ஒரு கட்டுரை இருக்கு, ஒரு சுருக்கமான கட்டுரை. இந்த கட்டுரையுடைய முதல் வரியிலேயே அந்த ஏழறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறு என்று மார்க்ஸும் எங்கெல்சும் சொல்வதற்கு லெனின் விளக்கம் கொடுப்பார். வகுப்புன்னு சொல்றது நன்றி. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன்.
கீழே இருக்கவங்க கேள்வி வந்து மேடம் வந்து கேட்கலாம். ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. ஆய்வாளர்கள் எவ்வாறு அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள், அந்த விளக்கத்தின் ஊடாக, தவறான விளக்கத்தின் ஊடாக எடுக்கப்படும் அரசியல் முடிவுகள் அல்லாடி சிந்தனை முடிவு செயல்பாடு முடிவு, இதுல என்ன இதை பற்றியான கொஞ்சம் விளங்கப்படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது விடுதலை புலிகள் அமைத்திருந்த ஒரு மெய்நிலை அரசு, டிஃபேக்டோ ஸ்டேட், அதற்கும் இந்த டிஜூர் ஸ்டேட்டா இருக்கிற ஸ்ரீலங்கா அரசுக்குமான முரண்பாட்டை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு தளப்பகுதியில் அமைக்கிற அரசை போன்றது இந்த டிஃபேக்டோ ஸ்டேட் என்பது. ஆனா ஒரு முழுமையான ஸ்டேட் அது ஆகாது. ஏன்னு சொன்னா அதற்குரிய எல்லா அதிகாரங்களோடும் முழு இறைமையோடும் அது இல்லை. அது வந்து அப்படி மற்றவர்கள் அங்கீகரித்ததாகவும் நம்ம சொல்ல முடியாது. போராட்டத்தின் பலனாக மக்கள் தங்களுக்கு இடையில் உருவாக்கி கொண்ட ஒரு தளப்பகுதியிலான கட்டளை அமைப்பு தான், அதுக்கு மேல அது ஒன்றும் இல்லை. ஆனா அதை அவர்கள் நொறுக்கிட்டாங்க, தகர்த்துட்டாங்க. இப்ப நமக்கு டிஃபாக்டோ ஸ்டேட் அமைக்கிறது மட்டும் இல்ல, உண்மையிலேயே லிபரேட்டர் ஸ்டேட்டா இருக்கணும். ஏன்னா அதனுடைய ஒரு ஸ்டேட்டுக்குரிய தன்மைகள் இருக்கு பாருங்க. அது முழுமையா அதுக்கு இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டேட்டுக்குரிய எல்லா இறைமையில உதாரணம் எடுத்துக்கோ, கல்வி கொள்கை, வரி கொள்கை, நம்ம அந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கூட அரசினுடைய ஏஜென்ட்கள் செயல்படுறாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருளை எதிர்பார்க்கிறோம், அவங்களை கொண்டு வரணும்னு கேட்கிறோம். அதெல்லாம் தவிர்க்க முடியாத தேவைகளாக இருக்கு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதிலிருந்து என்ன ரெண்டு சமமான ரெண்டு அரசுகள் என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து உலக அங்கீகாரம் இருக்கு, நமக்கு அது இல்லை. அந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கு நம்ம பார்க்கறதுனால இயக்கமாக பாருங்க, அவ்வளோதான். டிஃபாக்டோ ஸ்டேட் என்பது இயக்கத்தினுடைய ஒரு உச்சகட்ட வடிவம். இப்போ நம்ம மற்ற சில நாடுகளில் புரட்சி நடக்கும்போது தளப்பகுதியில் உருவாக்குறாங்க, ரெண்டு ஏரியாஸ்னு சொல்லி செந்தல பகுதியில் ரெட் பேசஸ் உருவாக்குறாங்க. அது போன்ற ஒரு ரெட் பேஸ் அது அவ்வளோதான். வேறு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது அரசுன்னு அழைக்கலாம், அரசுன்னு அழைக்காம இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய சாதனை, அது இந்த போராட்டத்திற்கு ஒரு பெரிய உந்து சக்தி, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நம்ம ஒரு எப்படி அதை கற்பனை செய்து கொள்ளக்கூடாதுன்னா இது இன்னொரு டிஜூ ஸ்டேட் மாதிரி நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஏதோ சில நாடுகள் வந்தாங்க, பேசினாங்க, அங்கீகரித்தார்கள், நம்ம அங்கே கொழும்புக்கு வந்தாங்க, கிளிநொச்சிக்கு வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டாங்க, அதெல்லாம் வந்து பூராவுமே அவங்களுக்கு இடைக்கால தான், நமக்கும் இடைக்கால தான். நம்ம தலைமைக்கு தெரியாம ஒன்றும் அதெல்லாம் செய்யல, இது எவ்வளவு தாங்குதோ அவ்வளவு தாங்கட்டும், நம்ம இது முடியும் போது பாத்துக்கலாம் என்று லெனின் சொல்லுவார். ஒவ்வொரு போராட்டத்தினுடைய முடிவிலும் அந்த போராட்டத்தினுடைய பலன்களை நாம் வந்து கன்சாலிடேட் பண்ணணும், உறுதிப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு அடுத்த போராட்டத்திற்கு போகணும். இப்படி கன்சாலிடேட் பண்ணிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் முஸ்லிம் மக்களை கையாளுவதில் தமிழ் மக்கள் இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு சொல்லி இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான், தமிழ் பேசுகிறவர்கள் தான், தமிழ் தேசியத்துடைய ஒரு அங்கம் தான். இப்போ அயர்லாந்து உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா புரொட்டஸ்டன்ட்களும் இருக்கிறாங்க, கத்தோலிக்கர்களும் இருக்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்கர்கள் புரொட்டஸ்டன்ட்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு, கத்தோலிக்கர் ஒரு பக்கம் பிரிஞ்சு தான் நீண்ட காலம் அந்த போராட்டம் நடந்து இப்போ இந்த குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் வரைக்கும் அது வந்திருக்குது. அதுபோல் இங்கே இஸ்லாமியர்கள் ஒரு சமயமாக மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அடர்ந்து வாழ்வதனாலே மொழி தமிழாக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு சில பண்பாட்டு கூறுகள் வேறுபட்டு, இப்போ தமிழ்நாட்டுக்கும் அங்கேயும் உள்ள வேறுபாடு தான். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் தனி இனக்குழுவெல்லாம் இல்லை, தமிழ் இனம் தான் முழுக்க முழுக்க அவர்கள் தமிழ் இனத்திற்குள் ஒரு சமயம், அவ்வளவுதான், ஒரு மதம் தான். அங்க மதம் என்பதை தாண்டி ஒரு எத்தனை கம்யூனிட்டியா ஒரு இனக்குழுவாகவும் அவங்க இருப்பது.